24 மணி நேரத்துல 20 மணி நேரத்தை சினிமாவுக்கே செலவிடும் தொலைக்காட்சிகள் கூட சில நேரங்கள்ல சமுதாய பிரச்சனை பற்றி அலசுவதால் ஏதோ ஓரளவுக்கு மற்ற விஷயங்களையும் சிந்திக்க நேரம் ஒதுக்குகிறது மக்களுடைய மனசு. அப்படிப்பட்ட தொலைக்காட்சிகளே கடந்த ஒரு வாரமாக விடாமல் கூவி கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை போலீஸ் நடத்திய வன்முறையும் தடியடையும் பற்றிதான். கொளுத்துறவனை தடுக்க வந்த போலீஸே கொளுத்துதே என்று குமரி குமரி கோபப்படுகிற திருவாளர் பொதுஜனம் அப்பாவி ஜனங்களை பதம் பார்க்கிற போலீஸ் கையில கட்ட முளைக்க என்று சாபம் கொடுத்து வருகிறது. இந்த நேரத்துல போய் போலீஸை நல்லவரா காமிச்சா அந்த படத்தை எந்த பொதுஜனம்தான் ரசிக்கும்? இந்த உண்மை புரியாம இன்னும் சில தினங்கள்ல திரைக்கு வருகிறது போகன். ஜெயம் ரவியும் அரவிந்த் சாமியும் இணைந்து நடித்திருக்கும் இப்படத்தில் மார்க்கெட் போன ஹன்சிகாவும் நடிச்சிருக்கிறாங்க. படத்தை வெளியிடும் முடிவை அவசர அவசரமாக எடுத்திருக்கிறார்கள். ஆனால் திகைத்து போன தியேட்டர் வட்டாரம் இப்ப எது இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்க என்று கேட்டதால் ஒரு நன்மை, பல தியேட்டர்களில் முன் தொகை கூட கேட்காமல் போகனை தள்ளி விட்டுருக்கிறாங்களாம். சினிமாவுக்கு வருவதே இளைஞர்கள் கூட்டம் தான். தமிழகம் முழுக்க லத்தி அடி வாங்கி ஒத்தடத்துல கிடக்கும் அந்த இளைஞர்கள் கூட்டம் போகனா போலீஸ வாழ்த்தும் போகனா போ சொல்லு அப்படியே என்று வாட்ஸ்அப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிகமா ஷேர் பண்ணி ஆத்திரத்தை மூட்டாதீங்க தோழர்ஸ்.